Good morning students, welcome to online learning content program. So in this class we will study about general characters of fungi. So at the end of this lesson you will learn about what is fungi and vegetative structures of fungi, cell structures of fungi and fungal tissue arrangements of fungi and specialized somatic structures of fungi, next resting structures of fungi. So resting structures have thick wall to tolerate the unfavorable conditions. So first of all, what is fungi? So fungi is microscopic, filamentous and heterotrophic. So it produces a thread-like structure, that's why it is called filamentous, and it is heterotrophic. It takes nutrients from another living organism or dead matter. So why? Because it is achlorophyllous one. Achlorophyllous means it does not have any chloroplast, so it does not produce any food. So it takes food from another living organism or dead matters. So next one is it is a eukaryotic microorganism, unicellular or multicellular, which may be reproduced by asexual or sexual spores. So there are two types of reproduction in our fungi. First of all, asexual, and second one is sexual. Sexual means fusion of male and female gametangia or male and female structures. So again, we define the fungi is a plant which cannot differentiate it into leaf, root, stem. So fungi is a plant, but we cannot differentiate it as leaf, root, stem, etc. So central or video earlier, it represents the germination of fungal spore. So you can see this. So comparison of fungi and plant. So நம்ம வந்து plant என்னன்னு சொல்லலாம், leaves, flower, fruit, ரூட், இந்த மாதிரி டிஃப்ரென்சியேட் பண்ணலாம். பட் ஃபஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாது. பட் வி கம்பேர் தி ஃபஞ்சை வித் பிளான்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஞ்சையில் பிளான்ட்டில் நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் டேக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயில் அண்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், சரியா, அதோட ஃபுட்டை அதுவே தயாரிச்சிக்கிறதுக்காக, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் இவர் ஃப்ரூட், சரியா. ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்டு, ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கும், தட் இஸ் ஆக்ட் அஸ் ப்ராபகேட்டிவ் மெட்டீரியல், சரியா. நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, லைக் தட் ஃபஞ்சி ஆல்சோ ஹாவ் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடியாக இருக்கும், சரியா. ஸோ ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் ஃப்ரூட்டிங் பாடி, சரியா, ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரூட்டிங் பாடி ஸ்போர்ஸ் அண்ட் கெமட்டாஞ்சியா ப்ரொடியூஸ் பண்ணும், சரியா. இந்த மாதிரி நமக்கு வந்து ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தி ரோல் ஆஃப் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர்ஸ், சரியா. இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸோ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ தி ஃபங்க்ஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் அப்சர்வ் தி நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் டெட் மேட்டர்ஸ், சரியா. ஸோ நம்ம வந்து பிளான்ட்டோட எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ், சரியா. அது அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபங்கல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஞ்சை கண்டெய்ன்ஸ் சைட்டோப்ளாசம், சைட்டோப்ளாசம் அண்ட் ப்ரோட்டோப்ளாசம். ப்ரோட்டோப்ளாசம் இஸ் ஏ லிவிங் ஃப்ளூயிட் ஆஃப் ஃபஞ்சை அண்ட் இட் இஸ் எ கலர்லெஸ் ஒன். அண்ட் சைட்டோப்ளாசம் இஸ் ஏ திக்கர் சொல்யூஷன் மேடப் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர், சரியா. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆர்கனல் சச் அஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இட் கிவ்ஸ் தி எனர்ஜி ஃபார் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அஸ் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. நெக்ஸ்ட் இஸ் கோல்ஜி அப்பராட்டஸ் ப்ரொடியூஸ் சம் என்சைம்ஸ் ஃபார் ஃபஞ்சை அண்ட் வேக்யூல்ஸ் ஸ்டோர் தி ஃபுட் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். நெக்ஸ்ட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் அண்ட் சம் லிபிட்ஸ் அண்ட் லைசோசைம்ஸ் ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இட் ப்ரொடியூஸ் தி என்சைம்ஸ் எகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் லைக் வைரஸ் அண்ட் பேக்டீரியா.
ஸோ இதுதான் நம்ம தற்கொலை பைகள்னு சொல்கிறோம் இல்லையா, லைசோசோம்ஸ். ஸோ லைசோசோம்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிலேருந்து வர்ற எக்ஸ்டர்னல் திங்ஸை பேத்தோஜென்ஸை என்ன பண்ணுன்னா கில் பண்ணும் சரியா. ஸோ அதனால் நமக்கு ஃபங்கல் ஃபங்கல் ஃபஞ்சை வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோட்டோபிளாசம் அண்ட் சைட்டோபிளாசம். ப்ரோட்டோபிளாஸ்த்துக்கும் சைட்டோபிளாஸ்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மீன்ஸ், ஸோ சைட்டோபிளாசம் இஸ் ஏ திக்கர் சொல்யூஷன் ப்ரெசென்ட் இன் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்டு செல் மெம்பரின். ஸோ செல் மெம்பரினுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்க திக்கர் சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் சைட்டோபிளாசம். பட் ப்ரோட்டோபிளாசம் இஸ் ஏ கலர்லெஸ் சொல்யூஷன் விச் இன்க்ளூட்ஸ் போத் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ ரெண்டுமே இருக்கும், சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா தட் இஸ் ப்ரோட்டோபிளாசம் சரியா. ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு பிக்சரைஸ்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபங்கல் செல்வால் மேடப் ஆஃப் கைட்டின். ஸோ எஸ்பெஷலி ட்ரூ ஃபஞ்சை மேடப் ஆஃப் கைட்டின். இதே வந்து ஃபால்ஸ் ஃபஞ்சை, யூனோ அபவுட் ஃபால்ஸ் ஃபஞ்சை. ஃபால்ஸ் ஃபஞ்சை மீன்ஸ் குரோமிஸ்டா சரியா, குரோமிஸ்டாவில் வரது எல்லாமே ஃபால்ஸ் ஃபஞ்சைன்னு சொல்லுவோம். இட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ சீஃப் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபஞ்சர் கிளைக்கோஜன் அண்ட் லிபிட். பிளாஸ்மா மெம்பரின் ஆர் பிளாஸ்மா லெம்மா. ஸோ இட் இஸ் எ செல் மெம்பரின் விச் என்க்ளோஸ் தி லிவிங் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் தி ஃபங்கல் செல். ஸோ நமக்கு செல்வாளுக்குள்ள ஒரு மெம்பரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரின். ஸோ வி கேன் டிஃப்ரென்சியேட் தி பிளான்ட் செல் அண்ட் ஃபங்கல் செல் பை ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ இன் பிளான்ட் செல் இட் ஹாவ் குளோரோபிளாஸ்ட். இந்த கேஸ் ஆஃப் ஃபங்கல் செல் இங்கே வந்து என்ன இருக்காதுன்னா நமக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்காது ஓகேவா, இட் இஸ் ஏ குளோரோபிளாஸ்ட். So next one is nucleus, one of the important material present in fungal cell. So mainly for replication, சரியா replication ஆகிறதுக்கு replicate ஆகிறதுக்கும் for production of progeny. So progeny produce பண்ணுறதுக்கும் nucleus ரொம்ப முக்கியம். Has nuclear envelope comprising of two typical unit membranes and a central dense area known as nucleolus. So nucleolus is nothing but சென்ட்ரல் டென்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ சரியா. அது வந்து அங்கே வந்து ஆர்என்ஏ வந்து கும்பலாக இருக்கும் சரியா. டென்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ கால்ட் அஸ் நியூக்ளியோலஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ வந்து நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலஸ் ப்ளூரலிஸ் டேலி. தி என்டையர் பாடி ஆஃப் ஃபங்கல் பாடி இஸ் கால்ட் அஸ் டேலஸ். ஸோ நமக்கு வந்து தெர் ஆர் டூ ஸ்ட்ரக்சர்ஸ், வெஜிடேட்டிவ் அண்ட் ஒரு ப்ரொடக்டிவ்னு சொன்னோம். பட் வந்து அந்த மொத்த ஃபங்கல் பாடி இஸ் கால்ட் அஸ் டேலஸ் சரியா, இன் ப்ளூரல் டேலி. நம்ம இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளான்ஸை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை நம்ம வந்து ட்ரீன்னு சொல்கிறோம். பட் வந்து அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், லீஃபு ஃப்ரூட்டு ஸ்டெம்மு ரூட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் தி ஹோல் திங் இஸ் கால்ட் அஸ் ட்ரீ லைக் தட். ஃபஞ்சைலையும் நம்ம நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, பட் ஹோல் பாடி ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் டேலஸ் சரியா. ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டேலஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூகார்பிக் டேலஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ரூம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலோகார்பிக் டேலஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிகம். ஸோ யூகார்பிக் மீன்ஸ் ஒன்லி தி பார்ட் ஆஃப் தி ஃபஞ்சை கன்வெர்டட் இன்டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும்போது ஒரு பேத்தஜனுடைய பார்ட் மட்டும், ஒரே ஒரு சின்ன பார்ட் மட்டும் என்னவாக மாறும்னா ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறும் சரியா. ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டினியூ தியர் வெஜிடேட்டிவ் ஒர்க்ஸ் ஆர் சொமேட்டிக் ஒர்க்ஸ் சரியா. அதாவது நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணுறத அது வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் லைக் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி மட்டும் என்னவாக மாறுனா ரிப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சராக மாறும் ஓகேவா, டு ப்ரொடியூஸ் ப்ராஜனி ஓகேவா. அதனால் நீங்கள் அனிமல்ஸை யூகார்பிக் தேலஸ்க்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க ஓகேவா. இதுவே ஹாலோகார்பிக் தேலஸ் மீன்ஸ் தி என்டையர் பாடி ஆஃப் ஃபஞ்சை கன்வெர்டட் இன்டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி கான் டிஃப்ரென்சியேட் ரிப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு வெஜிடேரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்ட் அஸ் வெஜிடேரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி இட் ஆக்ட் அஸ் ரிப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சர் சரியா. மெச்சூர் ஆன பிறகு இது ரிப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சராக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வி கான்ட் டிஃப்ரென்சியேட் ரிப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் ஹாலோகார்பிக் தேலஸ். ஸோ யூகார்பிக் தேலஸ் ஆர் ஃபிலமெண்டஸ் தேலஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி போர்ஷன் ஆஃப் தேலஸ் பிகம் ரிப்ரொடக்டிவ் அண்ட் தி ரிமைனிங் கண்டினியூ டு க்ரோ வெஜிடேட்டிவ்லி அண்ட் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், கீழே இருக்கிற ரைசாய்ட்ஸ், ரைசாய்ட்ஸ் இஸ் ஏ வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். தி ரோல் ஆஃப் ரைசாய்ட் இஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப்
நியூட்ரியன்ஸ் சரியா. ஸோ மேலே இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக ரிப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர், இட் வில் ப்ரொடியூஸ் தி ப்ராஜனி. பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நமக்கு ப்ராஜனி வெளியே வந்து ஸ்போர்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு சரியா. ஸோ வெஜிடேட்டிவ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஃபேஸ் அக்கர் டூகெதர். ஸோ நமக்கு வந்து ரிப்ரொடக்டிவ் ஸ்டேஜும் இருக்குது, வெஜிடேட்டிவ் ஸ்டேஜும் ஒரே இடத்துலேயே இருக்கும். ஸோ வி கேன் டிஃப்ரென்சியேட் தி வெஜிடேட்டிவ் பார்ட் அண்ட் ரிப்ரொடக்டிவ் பார்ட். பாருங்கள், வெஜிடேட்டிவ் பார்ட் வந்து ரைசாய்ட்ஸ், ரிப்ரொடக்டிவ் பார்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பல்ஜட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ஊமைக்கோட்டா, ஆஸ்கோமைக்கோட்டா, பெஸ்டியோமைக்கோட்டா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பைலம்ஸ் பிலாங்ஸ் டு தி ஃபஞ்சை சரியா. ஃபஞ்சை கீழே வர பைலம்ஸ் தான் இதெல்லாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலோகார்பிக் தேலஸ் ஆர் யூனிசெலுலார் தேலஸ். எக்ஸாம்பிள் இஸ் ஈஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து டிஃப்ரென்சியேஷனே உங்களுக்கு இருக்காது. அந்த ஹோல் தேலஸ் இஸ் ஆக்டஸ் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, ஆர் கன்வெர்டட் இன் டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. வெஜிடேட்டிவ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் பேஸ் டோன்ட் அக்கர் டுகெதர் இன் தி சேம் தேலஸ். ஸோ ஒரே தேலஸ்லேயே ரெண்டும் அக்கர் ஆகாது சரியா. ஸோ தி தேலஸ் டஸ் நாட் ஷோ எனி டிஃப்ரென்சியேஷன் ஆன் வெஜிடேட்டிவ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ரெண்டுலேயுமே வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். சென்ட்ரல் இருக்கிற ஓடுற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ஈஸ்ட் அண்ட் சின்கைட்ரியம் இண்டோபயோட்டிகம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஹைஃபே அண்ட் வாட் இஸ் மைசிலியம். ஸோ ஹைஃபா, ஹைஃபா இஸ் ஏ சிங்குலர் அண்டு ஹைஃபே இஸ் ஏ ப்ளூரல். தி யூனிட் ஆஃப் ஃபஞ்சை, ஸோ எனி சிங்கிள் யூனிட் ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் ஹைஃபா ஓகேவா. ஸோ எப்படி சார் நாங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஸ்டெம்மையோ ஒரு சின்ன கிளையோ உடச்சோம்னா தட் இஸ் ஹைஃபான்னு வச்சுக்கோ ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபஞ்சையில் ஒரு சின்ன பார்ட் தட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் ஹைஃபா. அப்போ மைசிலியம்னா என்ன சார், மைசிலியம் இஸ் ஏ சிங்குலர், மைசிலியா இஸ் ஏ ப்ளூரல், அண்ட் தி ஃபங்கல் தி ஹைஃபல் மாஸ் இஸ் கால்ட் அஸ் மைசிலியம் ஓகேவா. ஸோ மாஸ் ஆஃப் ஹைஃபா. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் யூனிட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு நெட்ஒர்க் லைக் அப்பியரன்ஸ் தரும், தட் இஸ் கால்ட் அஸ் மைசிலியம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஃபா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹைஃபா தான். டிஃபினேஷன் ஆஃப் ஹைஃபா இஸ் டியூப்லார் டிரான்ஸ்பரண்ட் ஃபிலமெண்ட் யூஸ்வலி பிரான்ச்சு composed of an outer cell wall and a cavity lined or filled with protoplasm including cytoplasm. So protoplasm உள்ள ஓடிட்டு இருக்கும், இதல பாத்தீங்கன்னா உள்ள ஓடிட்டு இருக்குது தெரியும் சரியா. So hypha are divided into compartments or cells by cross walls called septa. So septa is a cross wall present in hypha or fungi. So fungi ல நம்ம காமனா என்ன ஆகும்னா cross walls present ஆயிருக்கும். Like இதுக்கு நீங்க எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மூங்கில், மூங்கில் பார்த்துருக்கீங்களா, மூங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாலோவாக இருக்காது, எடுத்திங்கன்னா நடுவில் நடுவில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. பேம்போ, பேம்போ ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நடுவில் கம்பார்ட்மெண்ட்ஸ் வர இருக்கும் வித் கிராஸ் வால்ஸ் சரியா. லைக் தட் ஃபஞ்சை ஆல்சோ ஹாவ் கிராஸ் வால்ஸ். சம் ஆஃப் தி ஃபஞ்சை ஹாவ் கிராஸ் வால்ஸ், சம் ஆஃப் தி ஃபஞ்சை டோன்ட் ஹாவ் கிராஸ் வால்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கிராஸ் வால் வி ஹாவ் டு கிளாஸிஃபை ஹைஃபை இன் டூ டைப் கிராஸ் நான் செப்டேட் ஆர் ஏசெப்டேட் ஆர் கோயினோசிட்டிக். ஸோ நியூ டெர்மினாலஜி நோட் பண்ணிக்கோங்க, கோயினோசிட்டிக் மீன்ஸ் ஏசெப்டேட். லைக் அவர் பிவிசி பைப். ஸோ பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஒரு கிராஸ் வால்ஸுமே இருக்காது, ஒரே ஹாலோவாக இருக்கும், ஹாலோ HOLLOW ஹாலோவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயினோசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைஃபா, செப்டேட் அண்ட் கோயினோசிட்டிக். கோயினோசிட்டிக் மீன்ஸ் ஏசெப்டேட் சரியா. அதுக்கு இந்த ஃபோட்டோஸில் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டூ பிக்சர்ஸ் ரெப்ரசன்ட் தி செப்டேட் அண்டு நான் செப்டேட் ஆர் கோயினோஸ்டிக் ஹைஃபே. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சின்ன செப்டேஷன்ஸ் இருக்குது அங்கங்கே சரியா, ஆர் கிராஸ் வால்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவே கோயினோஸ்டிக்கில் பாருங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது, எந்த ஒரு கிராஸ் வால்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் செப்டம். ஸோ செப்டமில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் செப்டம். ஸோ சிம்பிள் செப்டமில் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே பி அ சிங்கிள் போர் ஓகேவா. செப்டமில் வந்து சிங்கிள் போர் இருக்கும், ஆர் இட் இஸ் ஏ இட் மே பி அ மல்டி போர் சரியா. நமக்கு வந்து ஹைஃபாவில் வந்து செப்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எப்படி சார் நமக்கு வந்து அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டோபிளாஸ்ட் பாஸ் த்ரூ தி போர் ப்ரெசன்ட் இன் செப்டம் ஓகேவா. செப்டமில் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், போர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த போர் வழியாக ப்ரோட்டோபிளாஸ்ட் பாஸ் ஆகும் சரியா. ஸோ
there are different types of pores. First one is enna pathinga na indha mari simple septum. Simple septum la enna irukke, single pore present a irukum illa multi pores present a irukum, chinna chinna pores a irukum, nama kannukku theriyadu. Okay, we can't see by our naked eyes, seriya. So next one is dolipore septum. Dolipore septum means it will produce barrel shaped septum, seriya. Inga parunga indha irathula oru barrel shape septum irukum, that's why it's called as dolipore septum, mainly produced by basidium mycota. Okay, va. So idu therinjichukonga ungalku. So next one is mycelium. So center la irukkilaya, that is mycelium, group of or mass of hyphae, seriya. Hyphal mass or network of hyphae constituting the body or thallus of the fungus is called as mycelium. So a group of hyphae is called as mycelium, simple ah nam solliralam. Okay, va. So based on their growth on the host, there are two types of mycelium, ectopytic and endopytic. So ecto means surface. So mycelium present on surface of the leaf means that is ecto phytic mycelium. So endophytic means it present inside the plant cell. So plant cell ku ulla present a irunda, that is endophytic. So ectophytic example ericifer species, endophytic example Levillula tarica. So then again we classify the mycelium by the presence of crossfall. Like hyphae. So hyphae dhaan, hyphae oda mass dhaan namakku mycelium. Appa idhiliy namakku andha oru differentiation irukku illaya. So septate means presence of crosswall, aseptate means there is no crosswall. So based on the penetration, there are two types of mycelium, intercellular and intracellular. Intercellular means present in between the cells, intracellular means present inside the cells. So next one is based on the pigmentation. So pigmentation irunduchina, that is colored. Pigmentation illaina hyaline. Again one new terminology, that is hyaline. Hyaline means colorless. Colorless, color e illama verumane thanni mari irunduchina, that is called as hyaline. So these two pictures represent the intercellular mycelium and intracellular. Intercellular parunga, present in between the cells. Intracellular means it present inside the cells. So cell kullariye present a irukum. Okay, va. Next one is types of mycelium based on color and septations. So septation and color vachi thanithiniya differentiate pannirundom, ipo rendu onna paakaporam. So enna nu pathinga, first hyaline and colored. Again we classify hyaline septate, hyaline aseptate, seriya. Hyaline la septate mycelium, hyaline la aseptate mycelium, like that colored septate and colored aseptate. Okay, va. So adukku example koduthirukom, hyaline and septate means fusarium and pyricularia. Hyaline and aseptate means Pythium and Phytophthora. Colored and septate means Alternaria and Helminthosporium. Colored and aseptate means Rhizophus and Mucor. So namakku undu color mattum na ungalku color panni koduthirken. Hyaline na ungalku white color la irukum, seriya. So next one is types of mycelium based on presence of nucleus. So based on the presence of nucleus, we can classify the mycelium. So first of all, monokaryotic mycelium. Monokaryotic means ungalku theriyum illaya, monokaryotic na enna, mono na onnu nu artham. Okay, va. So it contains single nuclei per cell, seriya. Oru cell la oru nucleus dhaan present a irukum, pathinga ungalku theriyum, indradhula pathinga ungalku theriyum, seriya. Oru cell la oru nucleus mattum present a irukum. In the case of dikaryotic, two nuclei present in single cell, seriya. Oru cell la rendu nucleus present a irukum. So next one is homokaryotic. Homo means same nu artham. Okay, va. So presence of genetically identical nuclei, seriya. So paarenga ovvoru cellilum ore maari nuclei present a irukum, nucleus present a irukum, that's why it is called as homokaryotic. Then heterokaryotic. Hetero means different. Okay, va. So genetically different nucleus present in cells. So cell la paarenga indha black white nu kalandu irukum, it denotes the different types of nuclei, seriya. So inga vandu namakku monokaryotic define pannirukanga. So monokaryotic produce the haplophase in the life cycle of fungi. So dikaryotic mycelium, it have binucleate. Binucleate na rendu nuclei irukum. So next one is homokaryotic means genetically identical nuclei. Heterokaryotic means different genetic constituents. Next one is multinucleate. Abdi means the fungal cell contains more than two nuclei. So idhula vandu namakku ரெண்டுக்கும் மேல நியூக்ளி பிரசன்ட் ஆயிருந்தா தட் இஸ் மல்டி நியூக்ளியேட். ஸோ இது வந்து ரேர் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டிஷ்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
we can classify the fungi. Okay, wow. So on the tissue arrangements ko or name irukku seriya adhenen pathina plectin kaima loosely or compactly woven fungal tissues are called as plectin kaima. So namakku vandu fungal tissue singular irundha that is called as hyphae mycelium andha mari solrra illaya andha mari the fungal tissues combined together or cemented together onnoda onnu enanjikum seriya enanjittu namakku or different structure tharum indha photo la neenga paakra mari seriya. That is called as plectin kaima. Seriya, loosely or compactly woven tissues of fungi is called as plectin kaima. There are two types of plectin kaima. First one is prosen kaima. Seriya, prosen kaima means loosely woven and the hyphae lie parallel to one another. So inga pathinga romba loose a present a irukum tight a present a irukadhu nalla onnoda onnu loose a present a irukum and it parallel to one another onnoda onnu parallel a irukum seriya that is called as prosen kaima. So have distinguishable and typical elongated cells seriya. So next one is pseudo parenchyma. It produces the or it looks like parenchyma seriya plant la parenchyma neenga paathirupinga andha maariye irukum seriya consist of closely packed more or less isodiametric or oval cells resembling the parenchyma cells of vascular plants. So plants la iruka vascular tissues parenchyma tissues resemble pandradala that is called as pseudo parenchyma. So not distinguishable idu vandu differentiate panna mudiyadhu. So idu varaikku paathadhu or short summary paathittu next vandu nama enna panna porom specialized somatic structures paaka porom. So first of all definition of fungi paathom. Fungi is a microscopic achloroplasts eucarpic unicellular or multicellular and heterotrophic sexually and asexually reproduced microorganism அப்படினு பார்த்தோம் இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தாலஸ் இஸ் ஏ என்டைர் பாடி ஆஃப் ஃபஞ்சை என்டைர் பாடி ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் தாலஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூகார்பிக் அண்ட் ஹாலோகார்பிக். யூகார்பிக் மீன்ஸ் இட் தி பார்ட் ஆஃப் தி பாடி கன்வெர்ட்டட் இன்டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. இன் தி கேஸ் ஆஃப் ஹாலோகார்பிக் ஹோல் தாலஸ் கன்வெர்ட்டட் இன்டு ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்லையா. So next one is mycelium. There are different types of mycelium and hyphae based on the presence of cross wall and based on the presence of pigmentation and based on the presence of nucleus seriya indha mari moonu type nam pirichittu varom adula undu pathina septate and aseptate nu sollalam colored and hyaline nu sollalam idhuve namakku nucleus vathi pirikkum bodhu homokaryotic heterokaryotic monokaryotic and dikaryotic andha mari nama differentiate pandrom. Next one is plectin kaima. So fungal tissue arrangements is called as plectin kaima. Okay va, loosely or compactly woven fungal tissues is called as plectin kaima. So plectin kaima there are two types, prosen kaima and pseudo parenchyma. So next nama enna paaka porona somatic specialized somatic structures. So specialized somatic structures idu vandu pathina first of all rhizoid, aprosorium, hastorium and stroma motham naalu paaka porom. Okay va. So first of all specialized somatic structure la nam paakaporadhu rhizoid. Rhizoid means rhizo means root in Greek word and oides means like. So root like structures are called as rhizoids. Okay va. So fungi produce root like structure for what appdin pathina it is a short root like filamentous outgrowth of the thallus generally formed in tufts at the base of small unicellular thalli or small sporophores. So the role of rhizoid is anchoring or attachment of organ. So root mari nu solittom it resembles the root nu solittom. So the role of root enna appdin pathina absorb the nutrients from soil and also holding the soil. So soil vandu nalla pidichikkaradhukaga namakku root use agudhu. Like that rhizoids also used for anchoring. Anchoring means it will hold the substrate host or plant. So plant nalla gettiya pidichikum and absorption of nutrients it will absorb the nutrients. So for example enna enna fungi produce pannu pathina chytridiomycetes oomycetes and zygomycetes produce the rhizoids. So these are all the classes present in fungal classification. So next one is aprosorium. Idu vandha nama penetration la paathirundhom. Aprosorium means anchoring organ. At the time of spore germination it will produce swollen tissue. So swollen body for
ஹோல்டு தி பிளான்ட் ஓகேவா. ஸோ பிளான்ட்டை நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வெல்லன் ரீஜியன் ப்ரொடியூஸ் பண்ணும், தட் இஸ் அப்ரசோரியம். தி மீனிங் ஆஃப் அப்ரசோரியம் இன் லட்டின் வேர்ட் இஸ் டு ப்ரெஸ் அகெயின்ஸ்ட். ஸோ எதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரசோரியம் கிவ்ஸ் தி எனர்ஜி டு ப்ரெஸ் தி கியூட்டிக்கல் லேயர். ஸோ கியூட்டிக்கல் லேயர் நம்ம பஞ்சர் பண்ணால் தான் உள்ளே போயிட்டு நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த பவர் எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரசோரியம் கொடுக்குது. ஸோ ரோல் ஆஃப் அப்ரசோரியம் இஸ் திஸ் இஸ் எ ப்ரெஸ்ஸிங் ஆர்கன், சரியா, ப்ரெஸ் பண்ணும் அண்ட் அட்டாச் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹோஸ்ட். ஸோ ஃபங்கல் வந்து சர்ஃபேஸோட ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இட் ப்ரெசன்ட் இன் யூரிடினேல்ஸ், தட் இஸ் ரஸ்ட் ஃபஞ்சே அண்ட் எரிசிஃபேல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆர்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கும், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அண்டு ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா இருக்கும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் வந்து யூரிடினேல்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஆர்டர், சரியா, ஃபங்கல் ஆர்டர். இந்த ஆர்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா அப்ரசோரியம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹாஸ்டோரியம். ஹாஸ்டோரியம் இஸ் எ ஃபீடிங் ஆர் அப்சார்பிங் ஆர்கன், சிம்பிளி கால்ட் அஸ் ட்ரிங்கிங் ஆர்கன் ஆர் சக்கிங் ஆர்கன், சரியா. ஸோ தி பேத்தஜன் என்டர்ஸ் இன் டு தி பிளான்ட் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஹாஸ்டோரியம் ஓகேவா. ஹாஸ்டோரியம் வந்து நிறையா ஷேப்பில் இருக்கும் அண்ட் இட் வில் சக் தி நியூட்ரியன்ஸ் ஆர் ட்ரிங்க் தி நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளான்ட். ஸோ இன் லட்டின் வேர்டு ஹாஸ்டர் மீன்ஸ் ட்ரிங்கர், சரியா. ஸ்பெஷல் ஹைஃபல் ஸ்ட்ரக்சர் ஆர் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் சொமேட்டிக் ஹைஃபே சென்ட் இன் டு தி செல் டு அப்சர்வ் தி நியூட்ரியன்ஸ், சரியா. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்டோரியம் பேஸ்ட் ஆன் தியர் ஷேப்ஸ். பார்த்தீங்கன்னா நாப் லைக் ஸ்ட்ரக்சர், பிரான்ச்சு லைக் எ மினியேச்சர் ரூட் சிஸ்டம் அண்ட் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா இஸ் நத்திங் பட் மேட்ரஸ், சரியா. ஸோ இன் கிரீக் வேர்டு ஸ்ட்ரோமா மீன்ஸ் மேட்ரஸ். ஸோ ஃபங்கல் டிஷ்யூஸ் சிமெண்டேட் டுகெதர் லூஸ்லி ஆர் காம்பேக்ட்லி சிமெண்டேட் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் தி மேட்ரஸ் லைக் ஸ்ட்ரக்சர், சரியா, ஆர் குசன் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோமா. டு ப்ரொடியூஸ்மா ஆர் சூடோ பேரன்கைமா. ஸோ இட் ரிசம்பிள்ஸ் தி ப்ரொசன், இட் மேடப் ஆஃப் ப்ரொசன் கைமா ஆர் சூடோ பேரன்கைமா. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபார் ஸ்போர் ப்ரொடக்ஷன், சரியா. ஸோ ஸ்ட்ரோமேட்டா பியர் ஸ்போரோஃபோர்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரோமா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போரோஃபோர்ஸ் பியரிங் தி ஸ்போர்ஸ். ஸோ வாட் இஸ் தி ஸ்போரோஃபோர், ஃபோர்னா என்ன அப்படின்னு தெரியணும் நமக்கு. ஸ்போர்னா தெரியும், ஸ்போர் இஸ் எ ப்ராபகேட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் ஃபஞ்சை. ஸோ ஃபோர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் மீன்ஸ் ஸ்டெம். ஸோ ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் ஃபோர், ஸ்போரோஃபோர், சரியா. ஸோ ஸ்ட்ரோமேட்டா ப்ரொடியூஸ் தி ஸ்மால் ஸ்போரோஃபோர்ஸ், இங்கே ஸ்போரோஃபோர்ஸ் இருக்குது. தி ஸ்போரோஃபோர்ஸ் பியர் தி ஸ்போர்ஸ், சரியா. லைக் நமக்கு பிளான்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க, பிளான்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, பெடிசில் ஃபார்ம் ஆகுது, அந்த பெடிசிலிருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது, சரியா. லைக் தட் ஃபங்கல் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் தி ஸ்போரோஃபோர்ஸ் அண்ட் ஸ்போரோஃபோர்ஸ் பியர்ஸ் தி ஸ்போர்ஸ், சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரெஸ்டிங் பாடிஸ் ஓவர் விண்டரிங் ஆர் ஓவரிங் ஓவர் சம்மரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் டு டாலரேட் தி கூல் டெம்பரேச்சர், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆர் ஹாட் டெம்பரேச்சர் ஓகேவா. ஆர் டார்மன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் இன் பிளான்ட் சீடு இல்லையா, நமக்கு சீடில் எப்படி டார்மன் ஸ்ட்ரக்சர் இருக்கோ லைக் தட் பிளான்ட்ல ஃபஞ்சைலேயும் நமக்கு டார்மன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைசோம் ஆஃப், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ளீரோசியம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாமிடோஸ்போர்ஸ் ஓகேவா. அது ஒன் பை ஒன்னே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைசோம் ஆஃப், இதுலேயும் நமக்கு வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் எ லாங் ரூட் லைக் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி பேக்டு பேரலல் ஆர் இன்டர்வோவன் ஹைஃபே ஃபார்மிங் காம்பேக்ட் மாஸ் இன் ஆர்டர் டு வித் ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனை வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இட் வில் ப்ரொடியூஸ் இன்டர்வோவன்டு ஹைஃபல் டிஷ்யூஸ், சரியா. ஸோ க்ரோ ஃபாஸ்டர் தென் மைசீலியல் ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ நமக்கு மைசீலியல் ஸ்ட்ராண்ட்ஸை விட இது என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், சரியா. ஸோ ஃபவுண்ட் இன் ஹனி ஃபங்கஸ் தட் இஸ் ஆர்மிலேரியா மேலே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ளீரோசியம், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இன் ஃபஞ்சை. ஸோ நிறையா நீங்கள் அதை இதை பற்றி நீங்கள் வந்து பிளான் பத்தாலஜியில் ஸ்க்ளீரோசியம் அடிக்கடி வரும், அதனால் படித்து வச்சுக்கோங்க. எ ரெஸ்டிங் பாடி ஃபார்ம்டு பை அக்ரிகேஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைஃபே. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா சொமேட்டிக் ஹைஃபே ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சராக மாறிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் ஹார்ட் என்வலப் ஆர் ஹார்ட் வால் ஓகேவா, அதை சுற்றி ஒரு ஹார்ட் வால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்க்ளீரோசியம் டு டாலரேட் தி அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ டென்ஸ் ரவுண்டட் ஃப்ளாட்டன்ட் எலாங்கேட்டட் ஆர் ஹார்ன் ஷேப்டு டார்க் மாசஸ், சரியா. ஸோ இங்கே பாருங்கள் டார்க் கலரில் ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்க்ளீரோசியம். இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா நம்மளுடைய ஃபஞ்சை இருக்கும் ஓகேவா.
So role of sclerosome is it is a hard structure resistant to unfavorable conditions. That is physical and chemical condition. Physical are nalo, chemical are nalo, favorable adu vandu tolerate pannikum. It will germinate on the return of favorable conditions. So it will germinate at the time of favorable condition. So eppa namak favorable condition varudho appa germinate aga aarambichirum. Like seed. So seed nam enna pandrom store panni vekkrom. அது வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. நமக்கு எப்போ தேவையோ அதுக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம், சாயில் கொடுக்குறோம், நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோம். அப்போ சீடு வளர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அது டார்மெண்ட்டாக இருக்கு, ஃபேவரபிள் கண்டிஷனில் வளர ஆரம்பிக்குது. லைக் தட் ஸ்க்லீரோசிம் ஆல்சோ ஜெர்மினேட் அட் தி டைம் ஆஃப் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ திக் பால்டு ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் விச் கண்டெயின் ஃபுட் ரிசர்வர்ஸ். ஸோ தி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ரிசர்வ்ஸ் தி ஃபுட் ஃபார் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அதுக்கு தேவையான ஃபுட்டையும் அது என்ன பண்ணியும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ரைசக்டோனியா, ஸ்க்ளீரோசியம், ஸ்க்ளீரோட்டினியா, கிளாவிசப்ஸ் அண்ட் போட்ரிட்டிஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபங்கல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்க்ளீரோசியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரோசியா. தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஸ்க்ளீரோசியா பேஸ்ட் ஆன் தியர் க்ரோத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைசிலோஜினியஸ். ஸோ இட் வில் ஜெர்மினேட் அண்ட் டைரக்ட்லி ப்ரொடியூஸ் தி மைசிலியம். பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் டாட் டாட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஸ்க்ளீரோசியம். உங்களுக்கு ரவுண்ட் ஸ்க்ளீரோசியம். அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியாவில் வளர்த்தீங்கன்னு வைங்களேன், இது என்ன பண்ணுன்னா மைசிலியம், ஒயிட் கலர் மைசிலியத்தை டைரெக்டாக கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் மைசிலோஜினியஸ் நேம்லேயே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ளீரோசியம் ரோல்சி, ஸ்க்ளீரோசியம் செபியோரம் அண்ட் ரைசக்டோனியா சொலானி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்போரோஜினியஸ் ஸ்க்ளீரோசியா. பியர் மாஸ் ஆஃப் ஸ்போர்ஸ், எக்ஸாம்பிள் போட்ரிட்டிஸ் சினேரா. ஸோ டைரக்ட்லி ப்ரொடியூஸ் தி ஸ்போர்ஸ். இங்கே வந்து மைசிலியம் அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் கிடையாது, டைரெக்டாக இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்போஜினஸ். ஸோ கார்போ மீன்ஸ் ஃப்ரூட், கார்ப்னா ஃப்ரூட்டு. ஸோ ஸ்க்ளீரோசியா ஜெர்மினேட் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஃப்ரூட்ஸ். பாருங்கள், கீழே இருக்கிறது, கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறது உங்களுக்கு ஸ்க்ளீரோசியா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா, தட் இஸ் ஃப்ரூட்டு. சரியா? அந்த ஃப்ரூட்லேருந்து, ஸ்ட்ரோமாலேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம், ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்போர் ஃப்ரூட். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஸ்க்ளீரோட்டினியா அண்ட் கிளாவிசப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாமிடோஸ்போர். கிளாமிடோஸ்போர் வந்து ரொம்ப சிம்பிள். கிளாமிடோஸ்போர் இஸ் ஏ திக் வால்டு தாலிக் கொனிடியம் தட் ஜெனரலி ஃபங்க்ஷன் அஸ் ரெஸ்டிங் ஸ்போர். ஸோ கிளாமிடோஸ்போர் ஓகே சார், திக் வால் ஓகே. அப்போ கொனிடியம்னா என்ன, வாட் இஸ் இன் பிக் கொனிடியம்? ஸோ கொனிடியம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் கிளாமிடோஸ்போர்னா என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கொனிடியம், கொனிடியம் இஸ் ஏசெக்சுவல் ஸ்போர் ஆஃப் ஃபஞ்சை. ஸோ ஏசெக்சுவல் ஸ்போர் ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்ட் அஸ் கொனிடியம். தே பிகம் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை தி டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் இன்டர்வெனிங் ஹைஃபே. ஸோ இட் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் தி செல்ஸ் ஆர் அபெக்ஸ் ஆஃப் தி செல்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹைஃபேவுடைய அபெக்ஸ்லேயோ ஆர் இன்டர்வீனல் செல்ஸ்லேயோ இடையிலையோ இருக்கும். சரியா? அதனால் இது என்னென்னு சொல்கிறோம், அப்பிக்கல் கிளாமிடோஸ்போர்ஸ், இன்டர் கேலரிக் கிளாமிடோஸ்போர் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ அப்பிக்கல் கிளாமிடோஸ்போர்ஸ் ப்ரெசன்ட் அட் டெர்மினல் ரீஜியன். ஓகேவா? அப்பிக்கல் ரீஜியனில் இருக்கும், நுனியில் இருக்கும். சரியா? ஒரு ஃபங்கல் டிஷ்யூவோட நுனியில் இருக்கும். இதுவே இன்டர் கேலரிக் கிளாமிடோஸ்போர் மீன்ஸ் இட் ப்ரெசன்ட் இன்பிட்வீன் தி செல்ஸ், ரெண்டு செல்லுக்கு இடையில் இருக்கும். ஸோ லைட்டாக பல்ஜ் ஆகிருக்கும். சரியா? ஸோ கிளாமிடோஸ்போர் இஸ் திக் வால்டு கொனிடியம். ஸோ இன் திஸ் கேஸ் கொனிடியம் மீன்ஸ் ஏசெக்சுவல் ஸ்போர் ஆஃப் ஃபஞ்சை. சரியா? கொனிடியம் எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, தி ஃபங்கல் ஹைஃபே சிம்பிளி பிரேக் ஆஃப் ஆர் கட் ஆஃப் அண்ட் ப்ரொடியூஸ் தி நியூ இண்டிவிஜுவல். சரியா? ஸோ இங்கே செப்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள் செப்டேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஃபங்கல் டிஷ்யூஸ் கட் ஆஃப் ஆகிட்டு கீழே விழும். சரியா? கீழே விழுற ஒவ்வொரு அந்த பீஸும் ஆக்ட் அஸ் நியூ இண்டிவிஜுவல் ஆர் நியூ ப்ராஜனி. சரியா? தட் இஸ் கொனிடியம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபிசேரியம் மியூக்கர். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபஞ்சை பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனாகுலம், இதில் எது இதெல்லாம் வந்து நமக்கு இனாகுலமாக ஆக்ட் ஆகும். ஸோ இனாகுலம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், இனாகுலம் இஸ் ஏ ஃபங்கல் பார்ட் இல்லையா, எனி பார்ட் ஆஃப் தி பேத்தஜன் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபஞ்சையுடைய எந்த பார்ட் நமக்கு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் இனாகுலம். ஓகேவா? ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இனாகுலம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் மைசிலியம். ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆக்ட் அஸ் இனாகுலம் அண்ட் ஸ்போர்ஸ், ஸ்போர்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் இனாகுலம். ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மைசிலியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைசோமாஃப், ஸ்க்ளீரோசியா, கிளாமிடோஸ்போர்ஸ், தீஸ் ஆர் ஆல் தி வெஜிடேட்டிவ் மைசிலியம் ஆக்ட் அஸ் இனாகுலம் அண்ட் டார்மண்ட் மைசிலியம். ஸோ இன் சம் கேசஸ் தேர் இஸ் நோ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், தி மைசிலியம் இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ
இனாக்குலம் ஓகே மைசிலியமே ஃபங்கல் பாடி இருக்கு இல்லையா அந்த பாடியை என்ன பண்ணும் தன்னை சுற்றி ஒரு ஹார்டு வால் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இட் ஆக்ட் அஸ் ரெஸ்டிங் ஸ்போர் அண்ட் இட் வில் அண்ட் இட் ப்ரொடியூஸ் தி இன்ஃபெக்ஷன் ஓகேவா பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷன் எப்படி காஸ் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மைசிலியமே காஸ் பண்ணும் ஓகேவா தென் ஸ்போர்ஸ் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் அண்ட் செக்ஸுவல் ஸ்போர்ஸ் செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி மீன்ஸ் ஆஃப் ஃபியூசன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் சரியா மேல் அண்டு ஃபீமேல் ஆர்கன்ஸ் இணைஞ்சால் நமக்கு செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லாமல் டைரெக்டாக ஃபார்ம் ஆனால் தட் இஸ் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஸோ ஏசெக்சுவல் ஸ்போர்ஸில் ஸ்பொராஞ்சியோ ஸ்போர்ஸ் ஜூ ஸ்போர்ஸ் அண்டு கொனுடியா இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது ஏசெக்சுவல் ஸ்போர்ஸில் செக்ஸுவல் ஸ்போர்ஸில் பார்த்தீங்கன்னா ஊ ஸ்போர்ஸ் ஜைகோ ஸ்போர்ஸ் ஆஸ்கோ ஸ்போர்ஸ் அண்டு பெசிடியோ ஸ்போர்ஸ்னு ஃபோர் டைப்ஸ் இருக்குது சரியா ஸோ வீடியோ திஸ் வீடியோ ரெப்ரசன்ஸ் தி ஸ்போர் ஜெர்மினேஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் So this is your spore and it will produce germ tube seriya germ tube produce pannudhu so germ tube ulla enter aayittu rhizoids or namakku vandu haustorium produce pannum seriya haustorium absorb pan nutrient absorb pandrathukku dhaan rhizoids um nutrient absorb pandrathukku dhaan okay va so it will absorb the nutrients from root seriya root la irundhu namakku nutrients absorb pannum அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா பேத்தோஜன் வளர ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் யுவர் ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபஞ்சை இது வந்து ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்போ பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஏசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு ஒரு சின்ன பேஸ் மாதிரி இப்போ சொல்லிவிடுவோம் ஓகேவா வாட் இஸ் இன் தி ரிப்ரொடக்ஷன் ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் இன் ஃபஞ்சை ஃபஸ்ட் ஒன் இஸ் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் அண்டு செகண்ட் ஒன் இஸ் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஸோ ரிப்ரொடக்ஷனில் என்ன ஆகும்னா ஃபஞ்சை வில் ப்ரொடியூஸ் தி நியூ இண்டிவிஜுவல் ஆர் நியூ ப்ராஜனி ஓகேவா ஸோ இன் தி மீன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி மைசிலியம் ப்ரொடியூஸ் தி டூ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் தட் இஸ் மேல் அண்டு ஃபீமேல் ஆர்கன்ஸ் சரியா ஸோ அட் தி டைம் ஆஃப் பிளாஸ்மோகெமி ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் ஆர் ஃபியூஷன் ஆஃப் பிளாஸ்மா பிளாஸ்மா மீன்ஸ் பாடின்னு அர்த்தம் ஓகேவா டூ பாடி ரெண்டு பாடி வந்து இணைச்சதுன்னா தட் இஸ் பிளாஸ்மோகேமி சரியா டூ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஃபியூஸ்டு டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஹெட்ரோகேரியோட்டிக் ஸ்டேஜ் ஹெட்ரோகேரியோட்டிக் ஸ்டேஜ்னா என்னன்னு சொல்லி தெரியுமில்லையா ஹெட்ரோகேரியோட்டிக்னா தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் அங்கே வந்து மேல் அண்டு ஃபீமேல் நியூக்ளியஸ் தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரியா ஸோ ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் என்னாகும் அட்ராக்ட் ஆகிட்டு ரெண்டு ஃபியூஸ் ஆகும் சரியா இட் வில் ஃபியூஸ் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஜைகோட் சரியா ஸோ ஃபியூஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் நியூக்ளி இஸ் கால்ட் அஸ் ஜைகோட் சரியா மேலும் ஃபீமேலும் இணைஞ்சு நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கும் தட் இஸ் கால்ட் அஸ் ஜைகோட் அந்த அந்த ஃபியூசனுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரியோ கேமி சரியா கேரியோ கேமி கேரியோட்ஸ் ஆர் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் வந்து ஒன்னோட ஒன்று இணையுது ஓகேவா ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜைகோட் கோ ஃபார் மியாசிஸ் மியாசிஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் டிப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் டிப்ளாய்டு நியூக்ளி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு ஃபோர் ஹேப்ளாய்டு நியூக்ளி ஸோ சிங்கிள் டிப்ளாய்டு நியூக்ளி கன்வெர்டட் இன்ட்டு ஃபோர் ஹேப்ளாய்டு நியூக்ளி இஸ் கால்ட் அஸ் மியாசிஸ் ஓகேவா ஸோ தீஸ் ஃபோர் ஹேப்ளாய்டு நியூக்ளி ஆக்ட் அஸ் ஸ்போர்ஸ் ஓகேவா இட் வில் ப்ரொடியூஸ் என்வலப் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் ஓகேவா அந்த ஃபோர் என்வலப்ஸ்க்கு சுற்றி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஒரு செல்வால் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இட் ஆக்ட் அஸ் நியூ இண்டிவிஜுவல் ஸோ நமக்கு நியூ ஸ்போர் ஃபார்ம் ஆகிடுச்சு தென் இட் ஜெர்மினேட் அண்ட் ப்ரொடியூஸ் தி மைசிலியம் ஸோ திஸ் இஸ் தி சைக்ளிக் ப்ராசஸ் ஸோ மைசிலியம் ப்ரொடியூஸ் ஆனோன்னே அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி அகைன் இட் ஃபியூஸ் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் ஹெட்ரோகேரியோடிக் ஸ்டேஜ் கேரியோகிமி மியாசிஸ் அண்ட் ஜெர்மினேஷன் இந்த மாதிரி அந்த சைக்ளிக் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப பிக் ப்ராசஸ் இதுவே நமக்கு ஏசெக்சுவல்னா சிம்பிளி இட் ப்ரொடியூஸ் தி ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் அண்ட் இட் ஜெர்மினேட் அண்ட் ப்ரொடியூஸ் தி மைசிலியம் ஓகேவா சிம்பிள் அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா செக்ஸுவல் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அண்ட் செக்ஸுவல் ஸ்போர்ஸ் ஏசெக்சுவல் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அண்ட் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ லெசன் நல்லா கவனிச்சுட்டு அடுத்து நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஃபார்மெட் தந்திருக்கேன் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் ஆஃப் ஹைஃபல் மாஸ் இஸ் கால்டஸ் என்னென்னு கேட்டிருக்கோம் டேஸ் நெக்ஸ்ட் டேஸ் இஸ் யூனிட் ஆஃப் ஃபஞ்சை தென் டேஸ் இஸ் ஏ ஆங்கரிங் ஆர்கன் ஆஃப் ஃபஞ்சை ஆங்கரிங் ஆர்கன் என்னென்னு கேட்டிருக்கோம் ட்ரிங்கிங் ஆர்கன் ஆஃப் ஃபஞ்சை இஸ் டேஸ் திக் வால்டு கொனடியம் இஸ் டேஸ் லூஸ்லி ஆர் காம்பாக்ட்லி ஓவன் ஃபங்கல் டிஷ்யூஸ் ஆர் கால்டஸ் டேஸ் தேலஸ் இஸ் டேஸ் ஆஃப் ஃபஞ்சை தென் ஹயாலின் மீன்ஸ் டேஸ்
aseptate hyphae also called as என்னன்னு கேட்டிருக்கோம். செல் வால் ஆஃப் ட்ரூ ஃபஞ்சை மேட் அப் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு ஆன்சரை மனசுலேயே யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லிவிடுங்க. அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். மாஸ் ஆஃப் ஹைஃபல் மாசிஸ் மைசிலியம், ஹைஃபா இஸ் எ யூனிட் ஆஃப் ஃபஞ்சை, தென் அப்ரோசோரியமிஸ் ஆங்கரிங் ஆர்கன் ஆஃப் ஃபஞ்சை, ட்ரிங்கிங் ஆர்கன் ஆஃப் ஃபஞ்சை இஸ் ஹாஸ்டோரியம், திக் வால்டு கொனடியம் இஸ் கிளாமிடோஸ்போர், அண்ட் லூஸ்லி ஆர் காம்பாக்ட்லி ஓவன் ஃபங்கல் டிசீஸ் ஆர் கால்டஸ் பிளக்டன் கைமா, அண்ட் தேலஸ் இஸ் என்டையர் பாடி ஆஃப் ஃபஞ்சை, அண்டு ஹயாலின் மீன்ஸ் கலர்லெஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஏசெப்டேட் ஹைஃபே ஆல்சோ கால்டஸ் கோயினோசிட்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செல்வால் ஆஃப் ட்ரூ ஃபஞ்சை மேடப் ஆஃப் கைட்டின். ஓகேவா? தேங்க்யூ.